Hi, this is Mumtaz. Like and share. Please subscribe. V for you media. Hey, ni Sejaraman. Bang. Ura kapatra police mari, nata kapatra military mari, manishna kapatra vyavas. Ore karuvil udittu, sila nimidane rede, sila nimidane. Ore karuvil udittu. சில நிமிட இடைவெளியில் ஜனித்தோம், ஓரொரு கொண்டோம், நீயும் நானும் இந்த பூமிக்கு வந்த நேர நிமிஷம். சிரிப்பு காட்டாதீங்களா, நீங்களும் சிரிக்கிறீங்க அவங்க கூட சேர்ந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் குவிஸ் ரவுண்ட். நீங்கள் சூர்யா சார் வந்து இன்ஃபர்மேஷன் பற்றி எவ்வளோ பக்காவாக இருக்கீங்க அந்த மாதிரி ஒரு ரவுண்ட். ஸோ ரெடியா? இப்போ இந்த ரவுண்டுக்கு என்ன ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னால், வெரி சிம்பிள், நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் வந்து கை தூக்கணும், சரிங்களா? எப்படி தூக்கணும்? ஓகே, சூப்பர். ஸோ சிக்ஸர் மாதிரிலாம் இல்லை, ஒன் ஹேண்ட், அவ்வளோதான். ஸோ யார் ஃபஸ்ட்டு கை குத்துறீங்களோ அவங்க மட்டும்தான் ஆன்சர் பண்ணுவாங்க. இன்கேஸ் அது தவறான பதிலாக இருந்தால் நெக்ஸ்ட் பர்சன் வில் பி கிவன் த சான்ஸ். ரெடி? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து, சூர்யா சார், கேம் யூ அப்பியரன்ஸ் பண்ண எனி ரீசன் சொல்லுங்க. ஜூன் 6, அது இன்னொரு ஆரியா மூவி. குரு மூவி, அபிஷேக் பச்சன். மூணாவது, சூர்யா சார் இதுவரைக்கும் எத்தனை படங்களை தயாரிச்சிருக்காரு? கையை தூக்கிட்டு சொல்லணும். ஒரு தீபாவளி. சூர்யா சார் இதுவரைக்கும் எண்டோர்ஸ் பண்ண மூணு பிராண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. மலபார், அதுக்கப்புறமா இன்டெக்ஸ், அதுக்கப்புறமா அவ்வளவுதான். இது ஒரு புது ரூல் ஆட் பண்ணிக்கலாம். யாராச்சும் கை தூக்காம வெயிட் பண்றது முன்னாடி ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு ஆன்சர் யார் சொன்னீங்க? லாஸ்ட் யாராவது எடுத்து கேப்ஷன் போட்டு போறாங்க மேம், சூர்யா மண்டல், சூர்யா ஃபேன்ஸ் மண்டல கொட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு. சூர்யா சாரோட முதல் மணிரத்னம் படம் எது? ஆயுதத்து. சூர்யா ஜோதிகா எந்த வருஷத்துல கல்யாணம் பண்ணிட்டாங்க? 2006. ஓகே, சூர்யா ஜோதிகா இதுவரைக்கும் எத்தனை படங்கள்ல நடிச்சிருக்காங்க? சத்தமா சொல்லுங்க. ஆ சரி, ஓகே. பூவெல்லாம் தெரியுமா? சீனோர் காதல்,
மறந்துருச்சு எல்லாமே மறக்கல தக்குன்னு ஆகுது 5 இஸ் தி ராங் ஆன்சர் 7 சூப்பர் இன்னொரு ஒரு பர்டிகுலர் அட்வர்டைஸ்மென்ட்காக இணைஞ்சிருந்தாங்க 2004 மாதவ் ஃபார் பெப்சி சூப்பர் அடுத்து சூர்யா சார் எந்த பாலிவுட் ஆக்ட்ரஸோட ஒரு அட்வர்டைஸ்மென்ட்ல நடிச்சிருந்தாங்க திசா பட்டாணி கூட ஐயர் சார் சினிமாவை தவிர்த்து சூர்யா சார் நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லயும் ஒரு பெரிய பார்ட்டா இருந்திருக்காரு அவர் பண்ணிருக்கிற சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல ஏதாவது 3-3 ட்ரீஸ் நிறைய வளர்க்க சொன்னாரு பிளான்ட் இன்க்ரீஸ் பத்தி சொன்னாரு அப்புறம் பிளட் டொனேஷன் பத்தி சொன்னாரு அப்புறம் 100% ஓட் இது ரீசெண்டா இப்போ கிட்னி ஃபவுண்டேஷன் ஒன்று டேங்கர் ஃபவுண்டேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கு ஒரு இதாக இருந்தார் அதுக்கப்புறமா இப்போ இவங்க சொன்னார் என்ன ஆன்சர் ட்ரீஸ் பிளாண்டிக்ஸ் பத்தி 2017 கேம்பெயின் பண்ணியிருக்காங்க ஆவடியில் பண்ணியிருக்காங்க பசுமை ஆவடி கிட்டம் சொன்னது அது வந்து ட்ரீஸ் பிளான்டிங்ஸ் நடக்கணும் பிளாஸ்டிக்காக கவர்மெண்ட் வீடு நிறைய சொல்லிருக்கீங்க சோ கிளாப்ஸ் ஃபார் யுவர் லாஸ்ட் 2 क्वेश्चंस சூர்யா சார் ரெண்டு ஹீரோயின்ஸ் வெச்சு நடிச்ச 3 படங்கள் சொல்லுங்க பாரணமாயிரம் 24 and then மாஸ் யோசிக்கிறீங்க நீங்க பாரணமாயிரம் 24 மாஸ் அடுத்து சூர்யா சார் ஒரு கௌதம் வாசுதேவன் படம் பண்ணணும்னு இருந்தாரு அது பண்ணாம போயிடுச்சு இப்போ ஒரு ஆக்டர் பண்ணிட்டு இருக்காரு எந்த படம் காப்பான் ரிலீஸ் ஆகுது காப்பான் படத்துல இருந்து உங்களுக்கு எந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குன்னு இப்போ ஷேர் பண்ணிக்கலாம் ஓகே காப்பான் படம் இப்போ செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆக போகுது எக்ஸ்பெக்டேஷன் சொல்லணும்னா ஸ்கை லெவல் எக்ஸ்பெக்டேஷன் அஃப்கோர்ஸ் எவ்வளோ கேஸ்ட் அண்ட் க்ரூ இருக்காங்க பட் இவ்வளோ கேஸ்ட் அண்ட் க்ரூவெலாம் தாண்டி சூர்யாண்ணாக்கு இத்தனை கெட்டப் நம்ம டீசர் அண்ட் ட்ரெய்லரில் பார்த்துருப்போம் கண்டிப்பாக அவரோட வெர்சிட்டிலிட்டி அவரோட ஆக்டிங் அவரோட ரொமான்ஸ் அவரோட டைலாக்ஸ் எல்லாமே இம்ப்ரெசிவாக இருக்கும்னு கண்டிப்பாக நம்புகிறோம் இருக்கிற மொத்த அஃபிஷியல்ஸும் சொல்லிட்டாங்க தட் வி ஆர் ஹைலி வெயிட்டிங் ஃபார் காப்பான் லைக் அதில் ஒர்க் பண்ண படத்தில் ஒர்க் பண்ணவங்க கூட சொன்னாங்க லைக் எல்லாருக்கும் காப்பான் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னு இவ்வளோ கிரேஸ் எங்களுக்கு வளர்த்து விட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக காப்பான் எங்களுக்கு வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷன் வேற லெவல் எக்ஸைட்மெண்ட் தான் வெயிட்டிங் ஃபார் காப்பான் கேவியான சார் சாங்ஸில் வந்து நிறைய கெட்டப்ஸ் கொண்டு வருவார் பட் இதில் வந்துட்டு கேரக்டராக கொண்டு வந்திருக்காரு சூர்யனுக்கு அது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது என்எஸ்ஜி அதிலே வந்துட்டு நிறையா அந்த ஏர்போர்ட் சீன் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கெட்டப் இருக்கும் அதே வந்துட்டு என்எஸ்ஜியில் வந்துட்டு வேறு மாதிரி கெட்டப் போட்டிருப்பாரு ஸோ அது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை வில்லேஜ் கேரக்டர் எல்லாமே வந்து எப்படி இந்த ஃபிலிமில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் வந்து ரொம்ப கிறிஸ்பாக ரேசியாஃப் வந்து ஃபீல் ஆகும்னு தோணுது ரொம்ப கரெக்டாக பண்ணியிருப்பார் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது கேவியன் சார்னாலே கமர்ஷியல் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்னாலே ஐயா இப்போ இன்சைட் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லி கேள்விப்பட்டோன்னா அயனுக்கு நிகராக இந்த ஃபிலிம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆக்ஷனில் வந்து அயனை விட இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க நம்மளுக்கு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி யூட்டிலைஸ் பண்ணுறது கேவியான ஜிவிஎம் சொன்னோம் கேவியான் சொல்லும் போது சொன்னால் லுக்ஸ் தான் 2009 வந்து அயன் வந்துச்சு அந்த சாமிங்கோடு திருப்பி மறுபடியும் 2019லேயும் அதேமாதிரி தான் இருக்கு அவள் சேஞ்சே ஆகலை அந்த லுக்ஸ்லேருந்து அதேமாதிரி இப்போ சொன்ன சாங்ஸ்க்கெலாம் வந்து டிஃப்ரெண்ட் வேரியேஷன் கொடுப்பாங்க டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் கொடுப்பாங்க அதில் வந்து கேவி ஆனந்த் வந்து அந்த சாங்ஸ் லொக்கேஷனில் வந்து கேவி ஆனந்த் எப்படி கொடுப்பாருன்னே சொல்ல முடியாது அந்தளவுக்கு அட்ராக்ட் பண்ணும் அந்த லொக்கேஷன்ஸ்லாம் ஆக்ஷன் சீன்ஸும் அதேமாதிரி தான் சொல்ல முடியாது அயனோட 2 times ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது படம் நல்லாயிருக்கும் காப்பான் மூவி வந்து ஆக்சுவலாக வந்து கீழ் லெவல்லேருந்து மேல் இன்டர்நேஷ்னல் லெவல் வரையும் எல்லாமே பேசுகிற மூவியாக இருக்கும்
ஆக்சுவலாக ஃபார்மிங்லேருந்து மேலே என்எஸ்சி கமாண்டோ வரைக்கும் இன்டர்நேஷ்னல் டெரரிசம் வரைக்கும் எல்லாமே பேசும். அதில் வந்து இல்லை பல கெட்டப்ஸ் அதுக்கடுத்து வந்து சாங் லொக்கேஷன் எல்லாமே வந்து சூப்பராக வந்திருக்கு. எப்படி அயன் டைம் 2009 அயன் இருந்துச்சோ ஒரே இயரில் அயன் அண்ட் ஆதவன் ஹிட் ஆச்சு. அதே மாதிரி இந்த டைமில் வந்து என்ஜிகே கூட மற்றவங்க புரியலைனாலும் என்ஜிகே வந்து நல்லா ஓடின மூவி தான் ஆக்சுவலாக. அதே மாதிரி காப்பானு வந்து திஸ் டைம் வந்து 2019 வந்து சூர்யா அண்ணாக்கு வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் நினைக்கும். காப்பான் வந்து ப்ராமிசிங் மூவியாக இருக்கும். டீசர் ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது. பிளாட்டை ரிவீல் பண்ணாமல் சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க. அண்டு கேவி ஆனந்த் சாரே சொல்லியிருக்காரு, சம்டைம்ஸ் வந்து மூவியில் வந்து சூர்யானாவே வந்து ஹீரோவாக வில்லனானே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும் ஸ்டோரி அப்படின்னு. ஸோ இப்படி சொல்லும்போதே ஒரு த்ரில்லிங் இருக்கும். அண்ட் ஒரு ஃபாஸ்ட் அயனில் என்ன இருந்ததோ அதை விட பெட்டராகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு டீம் இன்சைட் சோர்ஸே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஃபாஸ்ட் அண்ட் பெட்டர் அயன் இது காப்பான் கண்டிப்பாக இருக்கும். காப்பானில் பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ இருக்குது. ஸோ அதுவே பெரிய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ ஆல்ரெடி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறோம். இது அயனோட மாசாக இருக்கும். இது இப்போ ஒரு சி சென்டருக்கு தேவையான கமர்ஷியல் எலமெண்ட்டும் ஒரு பி சென்டருக்கு தேவையான ஒரு பிரேசி ஸ்க்ரீன் பிளேவும் ஒரு ஏ சென்டருக்கு தேவையான மெசேஜும் இருக்க கண்டிப்பாக இருக்கும் காப்பானில். ஸோ படம் வந்து எல்லா சென்டர் ஆடியன்ஸும் ஒரே ஸ்க்ரீனில் அக்காமடேட் பண்ணி பார்த்தா கூட ஒரு மாதிரி அப்படியே அந்த எனர்ஜியில் ஹையாகவே இருக்கும். கடைசி இருக்கும் ஒரு பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ வச்சுட்டு அண்ட் ஈவன் வித் எலிவேட்டிங் பிஜிஎம் ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து அப்பப்போ ஃபீல்ட் அவுட் ஆகும்போது அவருக்கு லைக் கோர்னு ஒரு கோ வந்து பீக்கில் போச்சு. அதே மாதிரி அண்ணா படம் நிறையா அவருக்கு லைக் பீக்கில் போச்சு. நல்ல ஒரு செட்டாக வர மியூசிக் டேரக்டர். அவரோட சாங்ஸ் கொஞ்சம் டவுனாக இருந்தாலுமே பிஜிஎம்ஸ்லாம் ஒரு மாதிரி தேட்டரில் பார்க்கும்போது தனித்தனியாக ரொம்ப அழகாக தெரியும். ஸோ கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கும்போது காப்பான் ஒரு மாதிரி ரசிக்கிற மாதிரி அந்த மியூசிக்ஸ் அண்ட் அண்ணாவோட ஆக்டிங் சரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கேவி சார் டேரக்ஷனோட கண்டிப்பாக நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணுறோம் காப்பாங்க. ஆஃப்டர் 2009 கற்று இப்போ 2019 அவங்க வந்து பேர் சேர்ந்துருக்காங்க சூர்யா அண்ணாவும் கேவி ஆனந்த் சாரும். இப்போ வந்து அயன் வந்து யாருக்குமே தெரியாது அந்த படம் இப்படி ஓடும்ட்டு. ஸோ அதை விட நல்லாயிருக்கும்னு இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக தான் இருக்குது. எந்த இல்லை எல்லாருதும் ஹையாக தான் இருக்கும். இப்போ நான் ஃபேனாக இருந்தாலும் அவங்களும் ஹையாக தான் இருக்குது. எனக்கு அவரோட லுக் 2009-10 பார்த்தா அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குது. அதே லுக்கோடு தான் இப்போயும் இருக்காங்க. ஜஸ்ட் ஏஜ் ஆன மாதிரியே தெரில. அதனால் அவங்களோட ஆக்டிங் லெவல் எல்லாருக்கும் தெரியாது. சொல்லவே வேணாம் எப்படி இருக்கும்ன்ட்டு. கேவி ஆனந்த் சார் வந்து அவர் நல்லா இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருப்பார். இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு. ஸோ இன்னும் நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி அது இருக்க கேஸ்ட் எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். காப்பான் படத்துலேருந்து நான் அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அந்த டைலாக் வந்து எல்லாருக்குமே செட் ஆகும். இப்போ இருக்க சூழ்நிலை இந்தியாவில் வந்து கண்டிப்பாக செட் ஆகும். என்ன டைலாக்னால், இயற்கையாக உருவார நதிநீரை தனக்கு மட்டுமே சொந்தம் கொண்டாட உரிமை யார் கொடுத்ததுன்னு கேட்டிருப்பார். ஒரு விவசாய இடத்துலேருந்து அவர் கேட்டிருப்பார். பட் அது உண்மையாலுமே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி தான் எல்லாருக்கிட்டேயும். வீரத்துக்கும் துரோகத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. முதுகில் குத்துறதுக்கு பேர் வீரம் இல்லை துரோகம். அந்த டைலாக் ரொம்ப பிடிக்கும். சிங்கம் 2ல ஊர் விட்டு ஊர் நாடு விட்டு நாடு கண்டை விட்டு கண்டம் குறிக்கோள் வச்சு பாயிற ஏவுகணையில் காப்பான் படத்தில் இருந்தோம் டைலாக்கு. அந்த விவசாயத்தை பற்றி சொல்லியிருப்பார். விவசாயமும் ஒரு சர்வீஸ்ன்றதை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். ஊரை காப்பாற்றுற போலீஸ் மாதிரி, நாட்டை காப்பாற்றுற மிலிட்டரி மாதிரி, மனுஷனை காப்பாற்றுற விவசாயமும் ஒரு சர்வீஸ் தான். ஒரே கருவில் உதித்தோம், சில நிமிட இடைவெளியில் ஜெனித்தோம், ஓரொரு கொண்டோம், நீயும் நானும் இந்த பூமிக்கு வந்த நேர வித்தியாசம் 3 நிமிஷம், ஜஸ்ட் 180 செகண்ட்ஸ். அது சரி, டைம் என்ன பற்றி உனக்கு தெரியும்ல. டாக்டர் சேதுராமன், நீ நல்ல மகன், சமூகத்தில் நல்ல விஞ்ஞானி, அப்பாமாக்கு நல்ல புள்ள, ஃபீனிக்ஸ் கம்பெனியா, இந்தியா லீடிங் பிஸ்னஸ் கம்பெனியாக பிஸ்னஸ் மேன். ஆனால் நான் ஐம் ஏ பிரில்லியன்ட் வில்லன். ஹாப்பி பர்த்டே சகோதரா. அண்ணனோட பிறந்தநாள் பரிசுங்க. தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் பீன் அ பிளஷர் மீட்டிங் யூ. தலைவரே, உங்களை காண நேர்ந்தது எத்தனை ஜென்ம புண்ணியமோ. என் நரம்பில் துடிக்கும் முதுகெலும் துடிக்கிறது, சிரிக்கிறது. தான தலைவா 24 பேசிக் வாட்ச் பண்ண மெக்கானிக் சொல்லுவேன். அந்த டைலாக் வந்து ரிப்பீட்டாக சொல்லுவேன். அது பேசிக்கலி வாட்ச் மெக்கானிக். பெரியபாடே, நீ சேதுராமன் அண்ணனா? நான் சேதுராமன் புள்ளடா. சூர்யானா வந்து 5வது நூலில் வில்லனை வந்து ஸ்னாச் அப் பண்ணுறேன்னு சொல்லுவார். நீ யாரு? முடிவு பண்ணுறதுக்கும் பிரிச்சு கொடுக்குறதுக்கும் தெம்பு இருக்கிறவன், தைரியம் இருக்கிறவன். அவனுக்கு எவ்வளோ நினச்சி இருக்கோ அந்த அளவுக்கு அவன் பாட்டுக்கு மேலே ஏறி வந்துக்கிட்டே இருப்பான். தன்னம்பிக்கோ தலகணத்துக்கோ நூல் அளவு தான் வித்தியாசம். தன்னம் என்னால் முடியுன்றது தன்னம்பிக்கை, என்னால் மட்டும்தான் முடியுன்றது தலகணம். எனக்கு ஒரு 3 விஷயம் மட்டும் சொல்லு. உனக்கெல்லாம் ஆயிடுச்சா? யாராவது முறப்பையா? முறமாம யாராவது லவ் பண்ணுறியா? இது போதும். நீ எங்கே இருந்தாலும் சரி, ஐ வில் கம் இன் டு யுவர் லைஃப் மேக்கனா.